அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டு வகையான மூலிகை செடிகளை தாங்க பார்க்க போகிறோம். இந்த இரண்டு வகையான மூலிகை செடிகள் வந்து நம்ம சின்னவங்கள்லேருந்து கை குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த மூலிகை செடியை நம்ம பயன்படுத்தலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மழைக்காலம், குளிர்காலம் அப்படின்னு வரப்போகுதுங்க. இந்த காலங்களுக்கு ஏற்ற ஒரு அருமையான, நம்ம வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான செடி தாங்க துளசி மற்றும் கற்பூரவல்லிங்க. கற்பூரவல்லியை பார்த்தீங்கன்னா எப்படி எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா, அதை ஒடித்து வச்சாலே நம்ம வீட்டில் அழகாக வளர்ந்துருங்க. இதுக்கு போய் தனியாக வேர் விடணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லைங்க. அருமையான மூலிகை செடிங்க இந்த கற்பூரவல்லி. இந்த கற்பூரவல்லியை பார்த்தீங்கன்னா நல்ல இந்த இலைகளெல்லாம் எடுத்து நிழலில் காய்ச்சி அதை பொடியாக்கி நம்ம நார்மலாக வீட்டில் வந்து சாம்பிராணி போக போடுவோம்ல, அதில் வந்து இந்த பொடியை வந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் நறுமணமாக நல்லாவே இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவல்லிக்கு நம்ம நார்மலாகவே ஒவ்வொரு வீடுகள்லேயும் சின்ன தொட்டியில் கூட வச்சா கூட நிறைய அப்படியே கொத்து கொத்தாக வளர்ந்து வர்றதை நம்ம பார்க்கலாங்க. இது என்னென்ன இதுக்கு போக்கும் அப்படின்னா, சளி மற்றும் இருமலை போக்க பெரிதும் இது வந்து உதவுதுங்க. ஓமவல்லி நார்மலாக பார்த்தா நம்ம வயிறு ஒரு மாதிரி இருக்குது, இல்லை வயிற்று வலியோ செரிமான கோளாறு இருந்தாலோ பொதுவாக நம்ம கடைகளில் போய் ஓமா வாட்டர் வாங்கி குடிப்போங்க. அதே மாதிரி தாங்க இந்த ஓமவல்லியும் நம்மளுடைய செரிமானத்திற்கு வந்து இதை வந்து ரொம்பவே பயன்படுதுங்க. கற்பூரவல்லியில் சோடியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, கால்சியம், விட்டமின் சி, இரும்பு சத்து, விட்டமின் B6, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் வந்து இதில் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் மழைக்காலம் தொடங்கிறதுனால நம்ம ஓமவல்லியில் பல விதமான, அதை சார் எடுத்து குடிக்கிறது, இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கிறது, இது மாதிரி பல வகையான நன்மைகள் தரக்கூடிய இந்த கற்பூரவல்லியை வந்து நம்ம அழகாக ஒரு தொட்டியில் வளர்த்து வளர்க்கலாங்க. வளர்த்து இந்த மழைக்காலத்துலேருந்து நம்ம உடம்பை நாமளே காப்பாற்றிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது துளசிங்க. இந்த துளசி வந்து கரியமாள் துளசி, கருந்துளசி, கற்பூர துளசி, செந்துளசி, காட்டு துளசி, சிவதுளசி, நீலத்துளசி, பெருந்துளசி, நாய் துளசி, இப்படி பல பேர் வகையில் இது காணப்படுதுங்க. துளசியினுடைய அறிவியல் பேர் பார்த்திங்கன்னா ஓசிமம் டெனுஃப்ளோரம். அதே மாதிரி இது லேமியேசியே அப்படின்ற ஒரு தாவர குடும்பத்தை வந்து சார்ந்ததாக இருக்குதுங்க. இதுவும் நம்ம துளசியும் பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க. இருதயம் போன்ற உறுப்பில் வந்து சீராக இயங்குவதற்கு துளசி ரொம்பவே பயன்படுதுங்க. அதே மாதிரி துளசி இலை வந்து என்னென்னா மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தி இன்மை, ஆஸ்துமா, இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களை அப்படியே உடனுக்குடனே சரிப்படுத்துதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு டம்ளரில் துளசியை போட்டு அந்த தண்ணியில் குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து குடிங்க. அதே மாதிரி நம்ம நார்மலாக மழைக்காலங்களில் நமக்கு இருமலோ, வறட்டு இருமலோ, சளியோ எது பிடிச்சாலுமேவும் இந்த துளசியை போட்டு அப்படியே கஷாயம் செஞ்சு நம்ம குடிப்போங்க. அதை எப்பயும் போல் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த மழைக்காலங்கள் மற்றும் குளிர்காலத்துலேருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாங்க. அதே மாதிரி தாங்க இந்த துளசியை பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு கண்டு எடுத்து வச்சாலே இது அவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து வளரக்கூடிய ஒரு நல்ல செடிங்க. சரிங்க, இவ்வளவு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு வகையான செடிகளை வந்து நம்ம வீட்டில் அழகாக தொட்டிலவே வளர்த்து நல்லா பயன்படுத்தி வரலாங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். வெற்றிகரமாக 983 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க. அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.